உலகெங்கும் வாழும் நம் தமிழ் உறவுகளுக்கு பழைய சோறு யூடியூப் சேனல் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் நான் உங்கள் ஜேவிஆர் நாம் இன்னைக்கு பார்க்க போறது வலைதளங்களில் மிகவும் வைரலாக பேசப்படுற செய்தி தான் அந்த வைரலான செய்தி என்னன்னா கடந்த ஆகஸ்ட் மாதம் கான்சன்ஸ் என்ற யூடியூப் சேனல்ல பதினான்கு வயது உள்ள ஒரு சிறுவன் இரண்டாயிரத்தி இருபதுல நடக்க போற ஒரு வைரஸ் தொற்றினால் ஏற்படும் பாதிப்பை பற்றி ஒரு வீடியோ வெளியிட்டிருந்தார் அந்த வீடியோவில் அவர் சொன்ன தகவல் என்னன்னா டிசம்பர் மாதம் முதல் மே மாதம் வரையில உலக நாடுகளுக்கிடையே ஒரு தொற்றுநோய் அதிகமாக பரவும் அந்த தொற்றுநோய் நோய் இருந்து எல்லா நாடுகளுக்கும் பரவி இருக்கும் உலக நாடுகள் அனைத்தும் பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்கும் குறிப்பா வான்வெளி போக்குவரத்து முற்றிலும் முடங்கும் நிலை ஏற்படும் அப்படின்னு வெளியிட்டிருந்தாரு இந்த தகவலை நம்முடைய பிரபல ஒளிப்பதிவாளர் திரு சந்தோஷ் சிவன் அவர்கள் அவரோட வலைதளங்கள்ல பதிவிட்ட செய்தி தான் இருக்குது ஆனா சுமார் ஒன்பது வருடங்களுக்கு முன்னாடியே இந்த செய்தியை நம்ம தமிழர் இவ்வுலகத்திற்கு தெரியப்படுத்தினார் அவர் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமானவர் தான் அந்த தமிழர் யாருன்னு தெரியணுமா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம அடுத்தடுத்த வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் என்னங்க யார் அந்த பரிச்சயமான தமிழர் மண்டியை பிச்சு கொண்டிருக்கீங்களா அவர் ஒரு தீர்க்க தரிசனம் கூட சொல்லலாம் ஒரே புதிரா இருக்கா அவர்தான் நம் தமிழர் ஏ ஆர் முருகதாஸ் அவர்கள் இவரோட படங்கள் எல்லாமே ஒரு சமூக பிரச்சனைகளை பேசும் ஆனா அதே பிரச்சனைகள் சில காலங்கள்ல அவை ரியலாகவும் நடந்து தான் இருக்கிறது அவரோட படங்கள்ல ரமணா நம்ம கேப்டன் சிம்ரன் நடித்த படம் அதுல ஒரு மருத்துவமனைகளில் நடக்கும் ஒரு ஃபிராடு ஒன்று சொல்லியிருப்பார் அவன் நடைமுறைகளிலும் சில ஹாஸ்பிட்டல்ல நடந்ததா செய்தி ஊடகங்கள்ல நிறைய வெளியானது அந்த படத்துல பில்டிங் கான்ட்ராக்டர் ஒருத்தர் தன்னுடைய வியாபார நோக்கத்திற்காக ஏரியில ஒரு அடுக்குமாடி குடியிருப்பை கட்டியிருப்பார் அந்த அடுக்குமாடி குடியிருப்பு அருகில் பில்டிங்ல கட்டும்போது போது அது அதிர்வுனால இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளாகி பெரிய அளவில் உயிர் சேதம் ஏற்படும் அதே போல ஒரு சம்பவம் நம்ம சென்னை போரூர் அருகே உள்ள முகலிவாக்கம் பாய்கடை பஸ் ஸ்டாப் அருகே ஒரு அடுக்குமாடி குடியிருப்பு முற்றிலுமா தரைமட்டமானது அதுல அதுல அதிகமான உயிர் சேதங்கள் ஏற்பட்டது நீங்க நினைக்கலாம் இதுக்கும் இப்ப நடக்கிற விஷயத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு இருக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா இதே இயக்குனரால ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டுல உதயநிதி ஸ்டாலின் தயாரிப்புல ரெட் ஜெயின் மூவி சார்பாக தயாரிக்கப்பட்ட படம் தான் ஏழாம் அறிவு இதுல வந்து சூர்யா ஸ்ருதிகாசன் ரெண்டு பேரும் நடிச்சிருந்தாங்க இதுல சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் நடக்க இருக்கிற ஒரு பயோவார் என்ற அமைப்புல கதை அமைக்கப்பட்டிருக்கும் அதுல வந்து ஒரு ப்ரொபசர் முந்நூறு கோடி ரூபாயை சைனாவிலிருந்து தன் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிட்டு ஆப்ரேஷன் ரெட் என்ற பெயர்ல பயோவார் சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் உருவாக்க போகிறதா சொல்லுவாரு இந்த பயோவார் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஆறாம் நூற்றாண்டுல சைனாவில் ஹாங்ஸி என்ற வைரஸ்னால தாக்கி பல மக்கள் இறந்தாங்க அதே வைரஸ இப்ப புது ஜெனட்டிக் முறையில தயாரிக்கப்பட்டு இப்ப இருக்கிற மக்கள்கிட்ட பரப்புவதற்காக ஒரு நாய் மூலமா செலுத்தி அதை மக்களிடம் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க அந்த நாய் மூலமா பரவுன அந்த வைரஸ் மக்களிடையே இருமல் சளி மூலமா ஸ்ப்ரெட் ஆகி ஒவ்வொருத்தருக்கும் எப்படி அது ஸ்ப்ரெட் ஆகுதுங்கிறத காட்சிப்படுத்தியிருப்பாங்க அதில் அந்த ப்ரொபஸர் சொல்கிற ஒரு டைலாக் இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் சயின்டிஸ்ட்னால் மருந்து கண்டுபிடிக்கிற காலம்னு போய் இப்போ புதுசு புதுசாக நோயை கண்டுபிடிக்கிறாங்க இதுக்கான மருந்து சைனாவிடம்தான் உண்டுன்னு ஆணித்தரமாக சொல்லியிருப்பாங்க அதில் அதுவும் நம்ம தமிழர் ஒருவரான போதி தருமரின் மருத்துவ குறிப்புன்னு சொல்லியிருப்பாங்க இந்த நோய் மூலமாக அறுபது நாளில் நம்ம இந்திய ஜனத்தொகையில் சுமார் முப்பது லட்சம் பேர் சாவாங்கன்னு இந்த நோய்க்கு யாராவது மருந்து கண்டுபிடிக்க மாட்டாங்களா அப்படின்னு இருக்கும்போது சைனா தன்னோட மருந்தை வெளியிடும்னு கூறப்பட்டிருக்கும் அந்த மருந்துக்காக சைனா எந்த நிபந்தனைகளை சொல்லுதோ அதை கேட்டு தான் ஆக வேண்டுங்கிற நிலை இந்தியாவுக்கு வரும்னு சொல்லப்பட்டிருக்கும் அதே போல தான் சைனாவிலிருந்து பரவிய இந்த நோய் இந்த படத்தில் காட்டப்பட்டது போலயே கிட்டத்தட்ட உலகம் முழுவதும் ஸ்ப்ரெட் ஆகி இன்னைக்கு உலக நாடுகள் அனைத்தும் சைனாவிடம் இதுக்கு மருந்து தான் என்ன தீர்வு தான் என்னன்னு கையேந்திர நிலை இருக்குது இதுக்கு பின்னாடி இருக்க மருத்துவ வர்த்தகத்தில் பார்த்தோம்னா டபிள்யூஹெச்ஓ என்ன சொல்லும் என்ன மருந்தை கண்டுபிடிச்சு உலக நாடுகளுக்கு தரும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க இப்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா கியூபாவில் இதுக்கான மருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கதாகவும் இது மற்ற அண்டை நாடுகளுக்கு குறைந்த விலையில் தரப்போவதாகவும் செய்தி வெளிவந்தது ஆனால் இது அமெரிக்கா முற்றிலும் தடை செய்திருக்கு ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க இப்போ மருந்து கண்டுபிடிக்க போகிறதாக சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சைனாவில் இருந்து ரெண்டரை டன் அளவிற்கு இத்தாலிக்கு மருந்து அனுப்பியதாகவும் கூறப்படுது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவ வர்த்தகத்தை வந்து முழுமையாக தடை செஞ்சிருமோ கியூபாங்கிற ஒரு பயம் அவங்கள்ட்ட இருந்துச்சு இந்த சம்பவம் போய்கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் எப்படி சைனாவுக்கு அன்னைக்கு ஒரு போதி தர்மர் உதவினாரோ அதே போல் நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த சூழ்நிலையை சமாளிக்கிறது மாதிரி ஒரு மருந்தை கண்டுபிடிச்சிருக்கிறாரு நம்ம தமிழர் ஆனால் அந்த மருந்து எப்படிப்பட்டது மக்களை குணமாக்குமா குணமாக்காதா இந்த நோய்க்கான தீர்வு இந்த மருந்து தானான்னு இன்ன வரைக்கும் நம்ம இந்திய அரசும் சரி நம்ம தமிழக அரசும் கண்டுக்காமல் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அலோபதி மருத்துவத்தில் இருக்கிற வர்த்தகம் தான் காரணம் நேர்களே நாம் இன்னைக்கு பார்த்த இந்த நிகழ்ச்சி எதற்காகனு கேட்டிங்கன்னா ஒரு எட்டு மாதத்துக்கு முன்னாடி இந்த நிகழ்வு பற்றிய சிறுவன் சொன்ன காரணத்திற்காக இந்த வீடியோ இவ்வளோ வைரலாக போயிட்டுருக்கு ஆனால் நம்ம தமிழன் ஒன்பது வருடங்களுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சதும் பேசப்படலை இன்னைக்கு இதற்கான முழுமையான தீர்வாக சொல்லப்படுற திரு தணிக்காச்சலம் அவர்கள் கண்டுபிடித்த மருந்தும் இன்ன வரைக்கும் பேசப்படலை நம்ம இந்தியாவில் அலோபதி மருத்துவத்தில் இந்த நோய் எப்படி கண்டுபிடிக்கணும் டெஸ்ட் கியூப் தயாரித்த ஒரு வீடியோவை நம்ம தமிழர் பெருமைப்படுத்துகிறார் அதே போல் அமெரிக்காவில் முன்னாடி மலேரியாவுக்கு ஒரு மருந்து ஹைட்ராக்சி குளோரோக்குயின் என்ற மருந்தை சிபாரிசு செய்ததை நம்முடைய இந்திய அரசு ஏற்றுக்கொண்டுள்ளது இவ்வளவு விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது நம்ம தமிழர் ஒருவர் நோய் உள்ள வார்டுக்குள்ளே அனுப்புங்கள் எனக்கு என்னானாலும் பரவாயில்ல இப்ப இருக்கிற அந்த முப்பத்தி ஒன்பதோடு நான் காப்பாற்றி இந்தியாவில் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மருத்துவ சேவை நிரூபிக்கிறேன்னு சொல்லி ஆணித்தரமாக சொல்லும்போது தன் உயிரை கூட துச்சமாக எண்ணாத அந்த இடத்துல அவரோட மருத்துவம் எதை சார்ந்தது மருத்துவம் எப்படி நோயை குணமாக்கும் அதை பற்றின ஒரு சிந்தனையும் மக்கள் மீது இல்லாமல் அலோபதி மருத்துவம் வேணும் டபிள்யூஹெச்ஓ என்ன கொடுக்குறதோ அதை தான் நாங்கள் தருவோம்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கிற நம்ம இந்திய அரசோட செயல் எப்படி இருக்குதுன்னு கீழே கமெண்ட்ஸில் போடுங்க அதே போல் சித்த மருத்துவங்கிறது ஒரு மருத்துவம் கிடையாது அது நம் தமிழரோட பாரம்பரியம் அது மட்டும் இல்லை அது நம்மளுடைய உணவு முறையும் கூட அதனால் செய்து சித்த மருத்துவத்தையோ நம்மளுடைய தமிழ் பாரம்பரியத்தையோ தயவு செய்து தமிழர்களாகிய நாமளே இழிவுபடுத்த வேண்டாம் என்ன நேர்களே இப்போ நம்ம பார்த்த இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு ஏதேனும் குறைகள் பட்டதுன்னா அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மேலும் இதுபோல வீடியோ உங்களை வந்து சேர்றதுக்கு எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நம்ம தமிழர் வாழ்வதும் வீழ்வதும் வேற யாராலையும் இல்லை நம் தமிழரால மட்டும்தான் உலகெங்கும் வாழும் என் தமிழ் உறவுகளுக்கு என் நன்றி கலந்த வணக்கங்கள் சித்த மருத்துவம் வாழ்க தமிழ் பாரம்பரியம் வாழ்க நன்றி வணக்கம்